Hi friends, welcome to Shiana Kitchen. நம்ம இன்றைக்கி வீடியோவில் காடை சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 காடை எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3 ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன். காடை சுக்கா செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 பொடி தேவை. அது வீட்லேயே தான் அரைக்க போகிறோம். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காதீங்க, எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வந்து ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே கடாயில் 2 அன்னாச்சிப்பூ, 2 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக காடை சுக்கா செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பாத்திரம் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 5 பை பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகாய், இங்கே நான் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இங்கே ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வந்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம முன்னாடியே வந்து மல்லி மிளகாய் எல்லாம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த காடையை இது கூட சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காடை கூட எல்லா மசாலும் மிக்ஸ் ஆகிடுச்சு. காடை வேகிறதுக்காக இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எல்லாமே நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காடையை ஊற வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளிலாம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வந்து வேகட்டும். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வற்றி காடை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்க சீரகம் மிளகுத்தூளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க.
அவ்வளோதான் நம்மளுடைய காடை சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் தூவி ஒரு கிளறி கிளறி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஷியானா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.